வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நலமாக இருக்கீங்களா? அதாவது ஒரு நண்பர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கமெண்டில், முதல்ல வந்து நீங்கள் வந்து சாதிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. இது மாதிரி வந்து நிறைய நபர்கள் வந்து பண்ணுறது வந்து ஒரு இயல்பான விஷயந்தான். ஆக்சுவலாக 2012 நாங்கள் சந்தையில் வந்து பெரும் போராட்டத்துக்கு பிறகு தான் வந்து 2008 வரைக்கும் வந்து எங்களால் வந்து சந்தையில் வந்து சம்பாதிக்க முடியல. அதுக்கப்புறமா 2016 அப்புறம் தான் சம்பாரித்து 3 ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்கள் வந்து வெளியே வந்து எடுத்துகிட்டு வந்து அது மூலிமா வந்து இப்போ நாங்கள் இந்த வியாபாரத்தை சம்பாதிக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஷியல் வந்த பிறகு தான் நாங்கள் சந்தையில் வந்து முதல்ல வந்து வெளியே வர ஆரம்பித்தோம். வெளியே வந்த பிறகு எங்களோட கம்பெனி நிறுவனத்தை வந்து என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கும் போது எங்களுக்கு நடந்த ஒரு மோசமான அனுபவத்தை தான் வந்து இந்த நிறுவனத்துக்கு வந்து நாங்கள் வந்து பேரவே வச்சுருக்கோம். ஆக்சுவலாக நோ என்ட்ரின்னு நாங்கள் பேரவே வச்ச காரணம் பார்த்திங்கன்னா, சந்தை எங்களுக்கு கொடுத்த மோசமான டாஸ்க், ரொம்ப கஷ்டமான விஷயத்தெல்லாம் வந்து எதிர்கொள்கிறவங்க மட்டும்தான் இந்த வியாபாரத்துக்கு தகுதியான சொல்லிட்டு வந்து கொடுத்தோம். அதனால் இந்த பேரை வந்து செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து வச்சுருந்தாங்க. ஈஸி கிடையாது, இந்த வியாபாரம் வந்து ஈஸி கிடையாது. அதாவது விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 100% ரைட்ஸ் இருக்கிறது, ஓகேங்களா? அது வந்து பரவாயில்ல. அதாவது நாங்கள் டெய்லி நாங்கள் அந்த போகிற அந்த இன்ட்ராடே அப்டேட் பார்த்திங்கன்னா, ஒரு கால்ஸை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து தான் வந்து நாங்கள் வந்து கொடுக்கறது. ரொம்ப ஹைடெக்கான விஷயத்தை தான் நாங்கள் வந்து அங்கே வந்து மென்ஷன் பண்ண தவிர்த்துட்டு, ஒரு ட்ரேடருக்கு வந்து ரொம்ப ஈஸி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒன்ற வழி தான் வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து பண்ணுறோம். ஒரு ட்ரேடருக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்கிரிப்டை வந்து செலக்ட் பண்ணி ஆப்ஷனும் சேர்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து ஈஸியாக பண்ணுறதுக்குன்ன விஷயம் தான் வந்து நாங்கள் வந்து அங்கே பண்ணுறோம். பரவாயில்ல, அதாவது விமர்சனம் பண்ணுறது வந்து இயல்பான விஷயம் தான். அதாவது அப்துல் கலாம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் வந்து லைக் பண்ணியிருந்திருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா வந்து 2000 பேர் வந்து டிஸ்லைக் பண்ணியிருப்பாங்க. அப்போது அவங்க யார்? இந்த மாதிரி வந்து அது இயற்கையான விஷயம் தான், அதை வந்து மாற்ற முடியாது. பாருங்கள், அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஐக்கான், அவங்களுக்கு பார்த்தா வந்து டிஸ்லைக்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் இந்த வீடியோக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இந்த விமர்சனம்லாம் வந்து நாங்கள் வந்து கிளைண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் வந்து 2018 திருச்சியில் வந்து 10 எங்கள் கிளைண்ட்டு ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம். எங்கள் கிளைண்ட்டோட ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்து வந்து நாங்கள் கொடுத்தோம். சந்தை வந்து ரொம்ப மோசமான சந்தை தான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இன்னும் வந்து கொடியை வந்து நாங்கள் தொடரலாம். நிச்சயமாக வந்து தொடரளவுக்கு வாய்ப்புகள் வந்து சந்தை வந்து எங்களுக்கு வந்து பிரகாசமான காலத்தை வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. அதை நோக்கி தான் வந்து நாங்கள் பயணிக்கிறோம். அவ்வளோ சீக்கிரத்தில் இங்கே வந்து கேக்கு வெட்டி வச்ச மாதிரி பணத்தை வந்து யாரெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக வந்து முடியாது. அந்த நண்பர் வந்து கேட்ட கேள்வி, அவ்வளோ சீக்கிரமாக இங்கே வந்து பணம் வந்து கேக்கு வெட்டி வச்ச மாதிரி யாரெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ரொம்ப அதிகப்படியான விஷயங்களை அவங்கக்கிட்ட வந்து சந்தை வந்து எதிர்பார்க்க, ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்னா ஒருத்தவங்களை 1 சம்பளமே பார்த்தா வந்து 15,000-20,000 ரூபாய். இது சிட்டியில் நான் சொல்கிறேன். இன்னும் சேலத்துலலாம் நான் விசாரிக்கும் போது, நான் ஷாப்ஸ் எல்லாம் போய்க்கோ, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கேட்கும்போது அவங்களோட சம்பளமே பார்த்தா வந்து 8,000 சொல்லுவாங்க லேடிஸ். அப்புறம் ஜென்ஸ்லாம் பார்த்தா 12,000-13,000 வாங்க. அந்த வருமானத்தை வந்து இங்கே சந்தை வந்து ஒரே நாளில் வந்து இங்கே சந்தை வந்து கொடுக்கும். ஒரு நாள் இல்லை, 1 வருமானத்தையும் வந்து ஒரே நாளில் வந்து கொடுக்குற வாய்ப்புலாம் வந்து இருக்கிறது. சரி, அவ்வளோ டஃப்பான சந்தை தான் அது. இங்கே வந்து அவ்வளோ டஃப்பான சந்தை. நாங்களும் லட்சங்கள்லேருந்து நாங்கள் கோடி நோக்கி போகிறோம். ஒரு 1000 லட்சங்களை பார்த்து சில லட்சங்கள் கோடியை வந்து நோக்கி போயிட்டு விட்டுருக்கோம். இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக நேச்சர் ஆஃப் மார்க்கெட்டே வந்து தான். அதாவது ஹவு டு வின் ஆப்ஷன்னு ஒரு புக்கு வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு செலிபிரிட்டி வந்து எழுதினார். அந்த புக்கு எழுதினவர் பார்த்தீங்கன்னா வந்து ஹவு டு வின் ஆப்ஷன் போனால் அந்த புக்கு வந்து ஏகப்பட்ட புக்ஸ் வந்து செல் ஆகிடுச்சு. கிளைண்ட்டோட ஃபண்ட்ஸ்லாம் எடுத்து வந்து அவர் வந்து ட்ரேட் பண்ணி ஒவ்வொரு கட்டத்தில் என்ன ஆச்சு, மொத்தமாக வந்து அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து டவுன் ஆன பிறகு அந்த கேபிட்டலாம் இதான பிறகு அவர் வந்து அங்கே மன்னிப்பு கேட்குறாரு. எப்படி மன்னிப்பு வேறு? இந்த மாதிரி ட்ரேடர்கிட்ட வந்து என்ன இந்த மாதிரி வந்து உங்கள் ஃபண்டெலாம் நான் லாஸ் பண்ணேன் என்ன மன்னிச்சு வந்து அவர் வந்து அந்த யூடியூப்பில் வந்து ஓப்பனாக வந்து மன்னிப்பு. அவர் பேர் வந்து சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு 2 முன்னாடி நடந்த விஷயம். ஆக்சுவலாக சி அதான் சொல்கிறேன், இங்கே யாருமே இங்கே வந்து ஆய்க்கணும், நீங்கள் எல்லாருமே வந்து ஈக்குவல் தான். இந்த சந்தையில் வந்து எல்லாமே ஈக்குவல் தான். நாங்களும் வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ தான் வந்து வந்துட்டுருக்கோம். நிச்சயமாக வந்து அதாவது 10,000 இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் நாங்கள் 10,000 வந்து நாங்கள் வந்து இலவசமாக வந்து நாங்கள் வந்து இந்த சந்தை சார்ந்த வந்து புரிதல் அவங்களுக்கு நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இந்த சந்தை சார்ந்த புரிதல் வந்து நீங்கள் இந்தியா முழுக்க சுத்தினாலும் கிடைக்காத ஒரு அறிவுபூர்வ விஷயத்தை வந்து நாங்கள் 10,000 வந்து எங்களோட வலைதளத்தில் போய் நீங்கள் பாருங்கள். எங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். 10,000 வந்து நாங்கள் சென்னையில் 100 பேர் 150 பேர்லாம் வந்து நாங்கள் கிளாஸ் எடுத்துருக்கோம். சென்னையில் வந்து டேபிள் வந்து பேமெண்ட் வச்சுட்டு போயிருக்காங்க. உங்கள் டேபிள் வந்து இது எதுக்கு நீங்கள் ஃப்ரீயாக சொல்லித்தருங்க? பேமெண்ட் சொல்லித்தருந்து ஃப்ரீயாக வந்து தராதிங்க. பேமெண்ட் டேபிள் வச்சுட்டு போயிருக்காங்க. இன்றைக்கியா அந்த கிளாஸஸ் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் லெவல் 1 நாங்கள் வந்து நடத்துகிறோம். ஓகேங்களா? எது ஃப்ரீ கிளாஸ் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் லெவல் 1 வந்து நாங்கள் நடத்துகிறோம்.
அப்போ பாருங்கள் இவ்வளோ கடந்து வந்து இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் பார்க்குறோம். பட் விமர்சனம் செய்வது வந்து உங்களை விஷயம் தான். விமர்சனத்துக்கெலாம் வந்து நாங்கள் வந்து செவி சேர்க்குற நபர் கிடையாது. அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வந்து நாங்கள் வந்து சொல்கிறேன், ஒரு தனிநபர் வந்து ப்ராஃபிட் பண்ண வைக்கிறத இன்னும் பிரதான இலக்கோடு வந்து நாங்கள் போயிட்டு இருந்ததுன்னா அதுதான் எங்களை பிரதான இலக்கம். வேறு எந்த இலக்கம் வந்து கிடையாது. அதுக்கு நடுவில் இந்த மாதிரி இதெல்லாம் விஷயம்லாம் வந்து அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கேர் எடுத்துக்க மாட்டோம். அவர் வந்து அந்த மாதிரி கேட்டதுக்கு வந்து நாங்கள் வந்து ரிப்ளை வந்து நாங்கள் வந்து கொடுத்தோம்ங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, இது நேச்சர். ஆக்சுவலாக எல்லாருக்குமே இந்த கோட்பாடு வந்து பொருந்தும். ஆக்சுவலாக அவங்கள அப்துல் கலாம் அவர் வீடியோக்கே பார்த்தீங்கன்னா வந்து 10,000 பேர் டிஸ்கிளஸ் போட்டிருப்பாங்கும் போது அப்போது எங்களுக்கும் இந்த மாதிரி வந்து விமர்சனம் வருது வந்து இயல்பான விஷயம். பட் அது விமர்சனம்லாம் வந்து நாங்கள் எங்களோட கால்ஸ் மூலமாக நாங்கள் வந்து அவங்களுக்கு பதிலளிச்சோம். எங்களோட கால்ஸ் மூலமாக ப்ராஃபிட்டோட ஸ்டேட்மெண்ட்லாம் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ப்ராஃபிட்டோட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு பே அவுட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம். எங்களை ஃபேஸ்புக்கில் போய் நீங்கள் வந்து பாருங்கள். அப்புறம் வந்து ஒரு வருஷம் முன்னாடி வந்து 2,60,000 ப்ராஃபிட் பண்ணிவிட்டு எங்களுக்கு எதிரான விமர்சனங்களுக்கு இதோட நிறுத்திக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த பதிலும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நாங்கள் வந்து போட்டிருந்தோம். ஆக்சுவலாக அது உண்மையான ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நீங்கள் போட்ட நம்ப மாட்டேங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த பேங்க்கோட அந்த பேமெண்ட் கிரெடிட் ஆப்ஷன் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நாங்கள் வந்து போட்டோம். ஏன்னா நீங்களாம் வந்து எவிடன்ஸ் எதிர்பார்க்குறாங்கல்ல. இது அது சீ டு பிலீவ் பீப்புள். சீ டு பிலீவ்னா அப்படிங்களாங்க, உனக்கு இருக்குதா அதை நாங்கள் அதை நீங்கள் காட்டுங்க, அப்புறமா நாங்கள் பார்க்குறேங்க, அப்போ தான் நான் நம்புகிறேங்க சொல்கிற தரப்பு தான் அந்த பெரும்பான்மையான தரப்பு வந்து அது மாதிரி தான். சி எங்களுக்கெலாம் இந்த சந்தையில் வந்து சொல்லி கொடுத்தவங்களோட ஃபார்முலாஸாக ஒர்க் ஆகாத போது நாங்கள் வந்து அவங்க மேலே வந்து கோபப்படலை. இந்த சந்தையில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது அதை கண்டுபிடிச்சு வந்து கண்டுபிடிச்ச விஷயம் தான் வந்து இன்றைக்கி நாங்கள் என்ன சொன்னால் மார்க்கெட் கேட்கல. எங்கள் வந்து தகுதி தெரியும்போது நாங்கள் வளர்த்துக்கணும். வரும்போது ஜீரோ நாலேஜ், வந்த பிறகு இன்றைக்கி 100 தகுதி வந்து நாங்கள் வந்து வளர்த்துக்கணும் அவ்வளோதான். ஸோ நாங்கள் இந்த சர்வீஸ் பண்ணுறது வந்து சர்வீஸ் ஓரியண்ட்டு தான் வந்து நாங்கள் பண்ணுறோம். சேல்ஸ் ஓரியண்ட்டாக பண்ணுற மாதிரி இருந்தால் இந்நேரம் வந்து ஒரு கலர் கலரான இண்டிகேட்டர் காமிச்சு கலர் கலர் சாஃப்ட்வேர் காமிச்சு இதெல்லாம் இந்த விஷயந்தான் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 1,00,000 சம்பாதிக்க வந்து 100 பேருக்கு எங்களால் விற்கிறவங்களுக்கு கடவுள் வந்து எங்களுக்கு திறமை கொடுத்துருக்காரு. பட்டு அந்த விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து ஈடுபட மாட்டோம். எங்களுக்கு அது வந்து தேவையும் இல்லை. ஓகேங்களா? அதாவது உண்மையான விஷயத்தை நோக்கி தான் வந்து நாங்கள் வந்து போகிறோம். எங்களோட டிரான்ஸ்பரண்ட்டாக விஷயம் எங்களோட மொபைல் நம்பர் வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம். எங்ககிட்ட நீங்கள் பேசாமல் மற்ற யாராவது வந்து புரோக்கிங் பண்ணுறவங்களோ இல்லை வந்து ஏதாவது ஒரு நிறுவனம் நடத்த வேண்டும் முதல்ல நீங்கள் முதல்ல ஃபோனில் வந்து நீங்கள் பேசுகிறாங்கன்னா நீங்கள் முதல்ல நீங்கள் யோசிச்சுட்டு அப்புறமா வந்து எங்களை வந்து விமர்சனம் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய நம்பர்கள் வந்து எங்கள் தொழிலில் இருக்கிறவங்களே பார்த்தா வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து எங்ககிட்டே வந்து ஐடியாலாம் வந்து கேட்பாங்க, எப்படி சார் கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்பாங்க. பட்டு எங்களுக்கு வந்து எங்களோட நேரம் வந்து இப்போ வந்து அதுக்கெலாம் வந்து இல்லை. ஆக்சுவலாக இந்த வெட்டி வேலைலாம் பண்ணுறது என்ன, எங்களுக்கு நோக்கம் வந்து தான் வந்து 100 பேரை வந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது என்ன வழியோ அதை நோக்கி வந்து சந்தையோட தேடல் என்னவோ அதை நோக்கி நாங்கள் போயிட்டே இருக்கும்போது அதனால் எங்களுக்கு குரூப்போட பேர் வந்து 1 crore பேர் குரூப் வந்து அந்த 1 crore பணத்தை வந்து இந்த சந்தையிலேருந்து எடுத்து அழகு பார்க்கணுன்றது தான் எங்கள் பிரதான நிலைக்கு. அது நிச்சயமாக இன்னும் 1 நாட்கள் வந்து நாங்கள் வந்து பண்ணுவோன்றதை இதன் மூலமாக தெரிவிச்சுக்கணும். சரி, அந்த நண்பருக்காக இந்த பதிவு இன்னும் இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி.